ஒரு லட்சம் என்னான்னு கேட்டான். ஒரு இல்லற தானே கூப்பிட்டான், ஒரு லட்சம் என்னான்னு கேட்டான். பக்கத்து வீட்டு வீடை வாங்கணும், அது வந்துட்டு ஒரு லட்சம். இப்போ இருக்க விட லட்சம் இல்லை, பக்கத்து வீட்டு வாங்குறது லட்சம் தான். ஏன்னா இதில் அது நிலம் வீடு அங்கேதான் இருக்குது, நிலம் அங்கே தான் இருக்குது, பட்டா தானே மாறும். இதை லட்சியமா, இது லட்சியம் இல்லைடா. வேண்டுகால் வேண்டும் பிறவாமை, மற்றது வேண்டாமை வேண்டுறதுனா ஒரு விரும்பினால் இனி பிறவாத மார்க்க திரும்பினா வல்லுவன். அதை விட்டு லட்சியம் நான் பக்கத்து விட்டு வாங்குறத லட்சியமாக இது இருக்குது, பத்தாம் தானே மாறும், வீடு அங்கே தான் இருக்கும். யார் நடனா, ஏன் நடனா, எவ்வளோ அடிக்கிட்டேன், எங்கே தூட்டு போக நடத்துட்டேன், உங்கள் நிலமா? ஆமாம், எடுத்து தூட்டு போடு. ஏன் இது ஆக லட்சியம் ஒரு, அதான் சொன்னேன், வேண்டுகால் வேண்டும் பிறவாமை, மற்றது வேண்டாமை வரணும். ஒன்று விரும்பாத தன்மை வேணும். அப்போ உலக மக்கள் இருக்கலாம், வியாபாரம் செய்யலாம், விவசாயம் செய்யலாம், அரசியல் நடத்தலாம், எல்லாம் செய்யலாம். ஆனால் மனசு மட்டும் முருகன் பெருமான் திருவடியில் இருக்கணும். அந்த வாய்ப்பு ஏற்பட்டால் சொல்லித்தரணும். ஏ, வியாபாரம் செய்கிறா, குடும்பம் நடத்துகிறா, மனைவி மக்களை கொஞ்சிக்கிட்டு, ஆனால் இதில் நிலையில் அது நினைக்கணும்.